ரெண்டு பேர் தாண்டி ஒரு பஸ் மொத்தமா ஓடுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாச்சும்? பஞ்சர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பொங்கமான சவுண்டு கேட்டுச்சு. மோஸ்ட் ப்ராபபிளி பஞ்சர் தான். ட்ரிப்போடைய ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட், ஒரு சின்ன ட்ராவல், ஒரு குட்டி ட்ராவல். ஊர்லேருந்து நாங்கள் கிளம்புனோம். ஸோ நாங்கள் ஊர்லேருந்து கிளம்புனோம். கிளம்பி ஒரு ரெண்டு பேர் தாண்டி ஒரு பஸ்ஸு மொத்தமாக ஓடுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாச்சும்? பாருங்கள், எம்டி, வெறும் ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த பஸ்ஸில் இருக்கோம். ஆக்சுவலாக வந்து எனக்கு ஊட்டி போகணும். ஸோ ஊட்டி போகிறதுக்காக நான் ப்ரைவேட் பஸ்ஸு புக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க கோயம்புத்தூர் வரைக்கும் தான் பஸ் ஓடுது, அதில்னா நாங்கள் இன்றைக்கி ஓன் வெஹிக்கிளில் போயிடணும் அப்படின்னு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் எனக்கு ஓன் வெஹிக்கிள் இப்போதைக்கு போகிற மாதிரி இல்லை. ஸோ வந்து அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க நேத்தையிலேருந்து, சாரி, ஒரு 2 டேஸ் முன்னாலேருந்து ஊட்டிக்கு வந்து பஸ்ஸு ஓப்பன் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு, எஸ்சிடிசி பஸ் மட்டும் டைரெக்டாக ஊட்டிக்கே போகுது அப்படின்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் வந்து நான், எனக்கு கஷ்டம் இல்லை, லக்கேஜஸ் நிறையா இருந்துச்சு, ஒரே அடியாக முடிஞ்சிருமேனு சொல்லிட்டு நான் இப்போது எஸ்சிடிசி பஸ்ஸில் ஊட்டி போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக மணி இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:15. ஆக்சுவலாக இந்த 7:15 நேற்றுக்கு 6:30 பஸ்ஸில் ஏறினேன். பஸ்ஸில் சுத்தமாக கூட்டமே இல்லை. ஸோ ஒவ்வொரு பஸ்ஸான நிறுத்தி ஆள் ஏற்றி இப்போ 7:15 ஆயிடுச்சு. இப்போ தான் கோயம்புத்தூர்லேருந்து வண்டி ரிட்டர்ன் கிளம்பிகிட்ருக்கு. ஸோ இன்னும் 3.5 hours வந்து ஊட்டி போயிடும் அப்படின்றாங்க. ஸோ அதான், ஒரு 5 days பக்கத்தில் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் ஒரு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஊட்டியில் உள்ள விஷயம் சிக்கல். ஆஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டாப்பையும் ஸ்டாப்பாக நிறுத்தி ஆள் ஏற்றிட்டே இருக்கிறாங்கன்னு. அந்த கொடுமை நீங்களே பாருங்கள். இது சாரி, கொடுமைன்னு சொன்னதுக்கு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா ரியலி ஒரு 12 hoursக்கு மேலேயே வண்டியில் உட்கார்னால உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக மீன்ஸ் முதுகு வலி, அதுதான் மெயினாக தாங்க முடியல. அப்புறமா நான் பார்த்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காட்சி, அது என்ன அப்படின்னா, இந்த கோயம்புத்தூருடைய தெரு ஓரங்களில் பார்த்திங்கன்னா க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஏன்னா அந்த துப்புரவு பணியாளர்கள் ரொம்ப நீட்டாக, ரொம்ப பர்ஃபெக்டாக. அந்த மார்னிங்கே ஒரு 8:00 இருக்கும், 7:30 to 8 இருக்கும் அந்த டைம், ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் வந்து யூஸ்வலாக போகிற ரூட்லேருந்து ஒரு சின்ன டைவர்ஷன் மாதிரி தான் போனோம். ஏதோ ஒரு ரோடு வேலை நடக்குது அப்படின்றனால. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ போக போகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம். ஸோ அதை வந்து அந்த இயற்கையை சொல்லிக் கொடுக்குறது, நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு. ரியலாகவே ரோட்டுடைய ரெண்டு சைட்லேயுமே க்ரீன் கார்பெட் விரித்தது மாதிரி இருக்கிற க்ரீனரிஸ். அப்புறமா கொஞ்சம் கன்னியாகுமரிலேயே இருந்தனால இங்கே இருக்கிற வீடுகளை பார்க்கும்போது லைக் ஒரு குடிசன்னு சொல்ல முடியாது, பட் ஓட்டு வீடு தான். அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அது மாதிரி குட்டி குட்டி சீனரிஸை பார்த்தே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு வண்டி. ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ நிறைய பேர் ஏறிட்டாங்க, ரொம்ப நிறைய பேர் ஏறி ஏறி ஓரளவுக்கு கூட்டம் வந்துருச்சு. ஆக்சுவலாக கோயம்புத்தூர் தாண்டி வந்துட்டோம். ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே ரொம்ப ஹரிபிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு 1 hour ட்ராவலுக்கு அப்புறமா மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிட்டோம். மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் மேட்டுப்பாளையம்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, மேட்டுப்பாளையம் அப்படின்றது ஒரு ஊட்டிக்கு நம்ம ட்ராவல் போகும்போது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன் அப்படின்னா, அதாவது ஹில்லையும் ஆர்டினரியான ஃப்ளாட் சர்ஃபேஸையும் பிரிக்கிற ஒரு இடம் மாதிரி நினைக்கிறேன். ஸோ மேட்டுப்பாளையம் வந்து ரொம்ப பவர்ஃபுல், அதனால தான் அடிக்கடி அந்த பேரை வந்து திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டுருக்கேன். இங்கேருந்து வந்து ஊட்டி போகிறது ரொம்ப பக்கம்தான். ஸோ இப்போ வந்து
மேட்டுப்பாளையத்தோட எண்டிங், அதாவது மலை ஸ்டார்ட் ஆகிற இடம் அந்த ஏரியாவில் எங்களை டீ குடிக்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ பார்த்தா வேலி இருந்துச்சு, ஒரு வேலி, அந்த வேலியில் டக் டக் டக்னு ஒரு குட்டி சவுண்டு கேட்டுருந்துச்சு. என்னடான்னு பார்க்கலான்னு பக்கத்தில் போகிறேன், அப்போ தான் ஷாப்பில் இருக்கணும்னு சொன்னாங்க. பக்கத்தில் போகாதீங்க, அது கரண்ட் வேலி, அந்த விலங்குகள் எல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அதில் ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் அந்த சவுண்டு கேட்டுருந்துச்சு. சடனாக வந்து அதை பார்த்துட்ருக்கும்போது தான் ஒரு சீன் பார்த்தேன் பின்னாடி, பிளாஸ்டிக். எஸ் இது இந்த ஷாப்பில் இந்த வர வேஸ்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன், பட் இந்த ஏரியா மொத்தமே அதான் இருக்குது. பட் அதை அவங்க கண்டிப்பாக நல்லபடியாக மேனேஜ் பண்ணியிருந்துருக்கலாம், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். பட் அவங்க பண்ணல. பேக்ட்ராப்பில் வந்து இந்த ஊட்டியுடைய அந்த இயற்கை எழில் வாய்ந்த மலை, அதில் வந்து மிஸ்ட் தழுவி வர அந்த சீனெல்லாம் தெரிஞ்சு. ஸோ ஃபைனலி ஒரு டீயை குடிச்சிட்டோம் அந்த இடத்துல வந்துட்டு, டீயை குடிச்சிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆக்சுவலாக இப்போ நான் நின்றுட்டுருக்க இடத்துலேருந்து ரொம்ப பக்கம், அதாவது ஒரு 100 meters உள்ளாடியே ஊட்டி ட்ரெயின் வந்து ட்ரெயினுடைய ட்ராக் வந்து க்ராஸ் ஆகும். ஸோ அதை தாண்டி போயிட்டுருந்தோம். போகும்போது ரொம்ப நிறைய ஃபார்மிங் ஃபீல்டு பார்த்தோம். அப்புறமா அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன், சடனாக பார்த்தா ஃபஸ்ட்டு ஹேர்பின் வந்துச்சு. அப்போ தான் நெக்ஸ்ட் முழித்தேன், ஃபஸ்ட் ஹேர்பின். அப்புறமா அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற குரங்குகள், அதோடைய குரங்கு கூட்டம், அப்புறமா அதில் இருக்கிற அந்த க்ரீனரி எல்லாத்தையும் பார்த்து அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக நம்பிக்கலாம் அப்படியே போயிட்டுருக்கேன். ஒரு சின்ன விஷயம் இந்த இதில் வீடியோவில் சொல்லிக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ராவல், இது ஒரு பெரிய வீடியோ நான் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் ஒரு குட்டியான ஒரு விஷயம் தான், ஜஸ்ட் ஒரு குட்டியான ஒரு வீடியோ தான். இது ஒரு பெரிய வீடியோ, ரொம்ப கண்டென்ட்டு மிகுந்த வீடியோ அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் ஒரு குட்டி வீடியோ தான். இதில் வந்து என்ன அப்படின்னா, நான் ஊர்லேருந்து வந்து கிளம்புனேன், இந்த ஒரு லாக்டவுன் தாண்டினதுக்கப்புறமா அது கோவிட் சுச்சுவேஷனில் வந்து மற்ற வெஹிக்கிள்ஸ், அதாவது ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் ப்ரைவேட் பஸ்ஸஸ் போகாத அந்த சுச்சுவேஷனில் ஊட்டிக்கு வந்து எஸ்டிசி பஸ் ரன் ஆகுது அப்படின்றத சொல்லிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. பட் இதில் வந்து இன்னொரு குட்டியான ஒரு டீமெரிட் சொல்லி ஆகணும் எஸ்டிசியை பற்றி, ரியலி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. என்ன அப்படின்னா, முதல் விஷயம் வந்து ஊட்டிக்கு வந்து ப்ராப்பராக பேசஞ்சர்ஸ் இல்லை கன்னியாகுமரியிலேருந்து, ஏன்னா லாங் ரூட் பார்த்தீங்களா. ஏன்னா வந்து ஊட்டிலேயுமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, யார் வரணும் யார் வரக்கூடாது, வந்தால் இவ்வளோ நாடு தான் இருக்கணும், ரொம்ப நிறையா விஷயங்கள் இருந்துச்சு போல். ஸோ வந்து சுத்தமாக கூட்டம் இல்லை, கூட்டம் இல்லாததுனால கண்டிப்பாக நஷ்டமாக அவங்களும் ஓட்ட முடியாதுல்ல. ஸோ கொண்டு போய் ஒவ்வொரு ஸ்டாப் பை ஸ்டாப்பாக, அதாவது ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட் வைஸாக இல்லை, ஒவ்வொரு ஸ்டாப் பை ஸ்டாப்பாக நிறுத்தினாங்க, நிறுத்தி ஆள் ஏற்றிட்டு போயிட்டுருந்தாங்க. ஸோ இவ்வளோ நேரம், ரொம்ப நேரம், மோஸ்ட்டாக வந்து இதுதான் என்னுடைய லைஃப்லேயே வந்து நிறைய நேரம் வந்து பஸ்ஸில் இருந்து ட்ராவல் பண்ண அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப டிசப்பாயின் ஆகிட்டு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ணும்போது பெட்டர் வந்து நிறைய பேர் இருக்கிற டைம்லேயே ட்ராவல் பண்ணுங்கள், ஈஸியாக போயிடும், ரொம்ப நேரம் நிறைய இடங்கள் நிறுத்தாமல் போயிடும்னு நினைக்கிறேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வியூ பாயிண்ட்ஸில் எல்லாமே இறங்கி எனக்கு ஃபோட்டோ எடுக்க முடியல, அந்த வியூ பாயிண்ட்ஸை ரசிக்க முடியல, ஜஸ்ட் பஸ்ஸில் இருந்தபடியே தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் வந்து ஓன் வெஹிக்கிளுக்கும் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதே இருந்தாலும் நம்ம ஒரு ஓன் வெஹிக்கிளை, பைக், கார், இது ஐ மீன் ஒரு காராக இருந்தாலும் சரி, ஒரு அதில் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு மொமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடிஞ்சிருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் இதை வந்து பண்ண முடியல. முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தவிர்த்துட்டு, மேபி பட்ஜெட் ட்ராவலர்ஸ்னால் கண்டிப்பாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் பட்ஜெட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஊட்டி மலை ஏறும்போது இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ். இது ஆக்சுவலாக ஃப்ரெஞ்சுக்காரங்க இருந்த காலத்திலே கட்டப்பட்டது அப்படின்றாங்க. இன்றைக்குமே அதை வந்து மேபி ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க, பண்ணி அதே இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ரியலி அதில் ஐ மீன் அதை பார்க்கும்போது இருக்கிற அந்த லுக் இருக்குல்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ மீன் ஒரு ட்ராவல் போகும்போது, அதுவும் ஒரு ஹில் ஏறும்போது, இது மாதிரி ஒரு விண்டேஜ் லெவலான ஒரு பிரிட்ஜ், அதை க்ராஸ் பண்ணி நம்ம போகிறோம் அப்படின்றப்போ. அதுக்கப்புறமா பார்த்த ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற டிரைவர்ஸ், அது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு வரவங்களாக இருந்தாலும் சரி, ஊட்டியை பற்றி தெரிஞ்சவங்க, ஒரு வண்டி ஹில்லுக்கு ஏறுது அப்படின்னா ஒரு ஹேர்பின் வருது, ஒரு ட்ரைனிங் வருது அப்படின்றப்போ, அவங்க ஆப்போசிட்டில் ஹில் இறங்கிட்டுருக்காங்க அப்படின்றப்போ, இந்த வெஹிக்கிளை பார்த்தாங்கன்னா தூரத்துலேயே அந்த டேர்னிங்க்கு முன்னாடி நிறுத்திடுறாங்க ஜென்ரலாக. ஏன்னா அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டில் வந்து ஒரு ரஷ் வேண்டாமே அப்படின்றதுக்காக நிறுத்திடுறாங்க. ரொம்ப ஜென்ரலான விஷயம்.
ஆக்சுவலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. அது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடக்கல, நான் போன பார்த்த எல்லா டேர்னிங்ஸ்லேயுமே வெஹிக்கிள் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணி தான் வராங்க. ரியலி ரியலி அப்ரிஷியேட்டபிள், ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக நம்மளும் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் போகும்போது, ஐ மீன் ஓன் வெஹிக்கிள்ஸில் போகும்போது கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபைனலி நம்ம பர்லியார் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம். பர்லியார் அப்படின்றது ஊட்டிக்கு போகும்போது இருக்கிற இன்னொரு முக்கியமான இடம். இந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இந்த இடத்துல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த கோவிட் சுச்சுவேஷனில் கீழேருந்து வர வெஹிக்கிள்ஸ் வந்து பர்லியாரை கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். அது வந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன மேட்ரு அப்படின்னா, பர்லியாரில் தான் வந்து கோவிட் டெஸ்ட்டு நிறைய வந்து நடத்திட்டு இருந்தாங்க. மோஸ்டான வெஹிக்கிள்ஸ் வந்து திருப்பி அனுப்பி விட்டதுமே பர்லியாரில் இருந்தான். ஸோ நானும் என்ன நடக்கும்னு தெரியாமல் தான் வந்தேன். மேபி பர்லியாரில் பிடிச்சி கோவிட் டெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் எனக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை, கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்ததுனால எங்களை வந்து அனுப்பி விட்டாங்க. பட் வந்து நிறைய பைக்கர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி அவங்கள்ட்ட இந்த சம் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் ஊட்டி வரும்போது என்னுடைய அக்கா வந்து, ஐ மீன் அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் ஊட்டியில், வரும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, கண்டிப்பாக கையில் வந்து ஆதார் கார்டு வச்சுக்கோ, கையில் மாஸ்க் வச்சுக்கோ அப்படின்னு. எஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வாங்கிங்க. ஏன் அப்படின்னா, ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னாங்க. பட் இது வரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்கலை, மேபி பார்ப்போம். அது மாதிரி மாஸ்க், மாஸ்க் வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியல, பட் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு பொங்கமான சவுண்டு கேட்டுச்சு, மோஸ்ட் ப்ராபப்ளி பஞ்சாப். வண்டி பஞ்சர் தெரில, ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, வண்டி நிறுத்தினாங்க. டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேரும் வந்து பயங்கரமான செக்கிங், ஏதோ காட்டுக்குள்ளே கொண்டு விட்டுருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்கோம். ப்ராப்பராக சொல்ல போனால் நெட்ஒர்க் கூட இல்லை, நெட்ஒர்க் கூட இல்லை. நம்ம போகிறதுக்கு இங்கே வரைக்கும் போகணும். ஓ, ஏற்கனவே டைம் லேட்டு, 9:30 ஆயிடுச்சு. தெரில, பஞ்சர் வந்து கண்டுபிடிக்கல, பஞ்சரா இல்லையானே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, வந்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக வண்டி பஞ்சர் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏதோ காற்று போன சவுண்டு ஹெவியாக கேட்டுச்சு, அதான் அப்படி சொன்னேன். பட் வந்து பஞ்சர் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அகைன் வண்டி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருக்கு. ஸ்ட்ரீம் போயிட்டுருக்குல. ஆக்சுவலாக வந்து இங்கே நிறைய போர்டு பார்த்தேன், நிறைய போர்டு பார்த்தேன். என்ன போர்டுனா, கோ ஸ்லோ, வேகம். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக தெரிஞ்சு பாருங்க, குட்டு ஸ்ட்ரீம் தான். ஆக்சுவலாக எதுக்குன்னா, இங்கே நிறைய போர்ட்ஸ் இருக்குது, ஸ்லோவாக போங்க ஸ்லோவாக போங்க அப்படின்னு. ஐ மீன் பார்க்கும்போது தோணுச்சு, எதுக்குதான் ஸ்லோவாக போகணும், ஓகே டேஞ்சரஸ் அதனாலையாக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் அங்கே நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க, இந்த வைல்டு அனிமல்ஸ் நிறைய ரோடை க்ராஸ் பண்ணுற டைமில் வந்து, ஏன்னா இது அவங்களுடைய ஹோம் தானே, அதை க்ராஸ் பண்ணுற டைமில் வந்து அடி வாங்கி நிறைய செத்து போகிற இமேஜஸ் எல்லாம் போட்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அதுகளுடைய வீட்டில் நம்ம வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி வரும், ஸோ கண்டிப்பாக நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக கோஸ்லோ, சாலை விதிகளை மதிப்போம். அப்புறம் வந்து இப்போ நான் ஆக்சுவலாக வந்து எங்கே அப்படின்னா, நான் ஊட்டிக்கு டைரெக்டாக போகல, எல்லுநெல்லி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறேன். இது ஊட்டிலேருந்து, எல்லநெல்லிலேருந்து ஊட்டிக்கு வந்து ஒரு 7 kilometers வரும். அங்கே தான் என்னுடைய அக்கா வீடு இருக்குது. இங்கே வந்து கொரோனா டெஸ்ட்டு இருக்குச்சு, கொரோனா டெஸ்ட்டு நடக்கா அப்படின்லாம் தெரியல. மோஸ்ட் ப்ராபப்ளி நடக்க வாய்ப்பு இல்லை பஸ்ஸில் போகிறனால. பைக்கில் போகிறவங்களும் கீழே பர்லியாரில் பிடிச்சி செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐ மீன் கொரோனா டெஸ்ட்டானு தெரில, பட் ஏதோ எழுதிட்டுலாம் இருந்தாங்க, நேம் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட தெளிவாக சொன்னாங்க, ஊட்டி வந்த அப்படின்னா மாஸ்க் கண்டிப்பாக போடணும், மாஸ்க் இல்லாமல் வெளியே போக முடியாது. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மாதிரியோ இல்லை மற்ற மாவட்டங்கள் மாதிரி இல்லை, ஊட்டி வந்து நீங்களே பாருங்கள், 2 நாள் முன்னாடி தான் பஸ் லாங் ரூட்லேருந்து பஸ்ஸே போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அளவு ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நான் மாஸ்க் போடுவேன், புதிய மாஸ்கே வாங்கிட்டேன்.
இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நிறைய நிறைய போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். திருப்பியும் அவங்களுக்கு டவுட்டு அந்த பந்தரா பந்தர் இல்லையானு. வேற லெவல் மோசமான அனுபவம், மோசம்னா மோசம், ரொம்ப மோசமான அனுபவம். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து எஸ்டிசி பஸ் ரொம்ப இதாக சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த பஸ் வந்து ஆக்சுவலாகவே பிரேக் டவுன் தான். என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பம்பில் ஏதோ ஏர் லாக் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டோம், இறக்கி விட்டோம். இறக்கி விட்டு இன்னொரு ரூட் பஸ்ஸில் ஏற்றி விட்டோம். இங்கே வந்தால் ஃபுல்லுமே ஸ்டாண்டிங், என்னட்டியாக ஹெவியான வெயிட்டு, இப்போ மொத்த வெயிட்டையும் வச்சுட்டு ஸ்டாண்டிங்லேயே நின்றுடும். அப்புறம் குன்னூர் அப்படின்ற இடம் வந்துச்சு. குன்னூர் வந்ததுக்கப்புறமா தான் எங்கள் உட்காரதுக்கு இடம் கிடச்சி. ஸோ எப்படியும் உட்காந்துடும், பேக்கெல்லாம் ஒரு லெவலில் வச்சுட்டு அப்படியே இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் 8 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் வரும். ஸோ பார்ப்போம் என்ன கண்டிஷனில் போய் சேருதுன்னு தெரியல. ஸோ இன்னி ரொம்ப ஸ்டாப்பெல்லாம் இல்லை, பக்கத்தில் வந்துட்டோம். வெல்லிங்டன், அரவங்காடு அப்படின்னு ரெண்டு ஸ்டாப் தான் இருக்குது. அது தாண்டிடுச்சுன்னா அடுத்த வர மெயினான ஸ்டாப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுநள்ளி தான். ஸோ அங்கே தான் எனக்கு இறங்கணும். இனி இறங்குற டைமில் எனக்கு வந்து இந்த வீடியோ என் கார்டு போட முடியுமான்னு தெரில. ரீசன் என்ன அப்படின்னா, லக்கேஜஸ் ஹெவியாக இருக்குது, கையில் கேமராவும் பிடிக்க முடியாது, பேசவும் முடியாது. நோ வழி, வேறு வழியே இல்லை. ஸோ இனிமேல் வரப்போகிற ஒரு 10 வீடியோஸ் வந்து ஃபுல்லி ஃபுல் ட்ராவல் தான். ஆர்ட் லவர்ஸ் அப்படின்றவங்களுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு இல்லை, ட்ராவலில் வந்து இருக்கிற ஆர்ட், ஐ மீன் ட்ராவலில் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ராவலில் எப்படி ஆர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ஒரு ட்ராவல் பிளாக் ப்ளஸ் வந்து ஒரு ட்ராவல் ஸ்கெட்சிங், ஒரு லைவ் ஸ்கெட்சிங், அது மாதிரிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸஸும் இது கூட ஆட் பண்ணலாம்ன்ட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள். இனி வரப்போகிற வீடியோஸும் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வழக்கமாக சொல்கிற மாதிரி இதோட ஒரு நல்ல கண்டென்ட்டில் கமிங் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் லியோ சைனிங் அவுட்.